இந்திய நாட்டின் 73வது குடியரசு தின விழாவின் இறுதிநாள் அணிவகுப்பு ஒத்திகை சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நேரலையில் காணலாம். அதேபோன்று அங்கிருக்கக்கூடிய கள நிகழ்வுகளை நமது செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, தற்போது என்னென்ன ஒத்திகைகள் நடைபெற்று வருகின்றன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாட்டின் 73வது குடியரசு தின விழா 26ஆம் தேதி நடைபெற இருப்பதை பார்த்துட்டு, கடந்த 3 நாட்களாக ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 22ஆம் தேதி அதே போல இன்று 3வது இறுதி நாளான ஒத்திகையானது சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த காமராஜர் சாலையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தின விழா, அதே போல குடியரசு தின விழா ஒத்திகையின் பொழுது அதே போல காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருவார்கள். அந்த நிலையில் இந்த ஆண்டு குறிப்பாக கொரோனா பாதிப்புக்கு மத்தியில் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒத்திகையானது தற்பொழுது, அதாவது இறுதி நாள் ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக ஆளுநர் அதே போல முதலமைச்சர் வந்து நேரில் வந்தார்கள். அதற்கு போல ஒத்திகையானது நடைபெற்றது. அதன் பிறகாக கொடியை ஏற்றும் பொழுது விமானம் மூலமாக மலர் தூவி இங்கு வந்து கொடியை ஏற்றப்பட்டது. தேசிய கிளம் முழங்க இந்த அணிவகுப்பு ஒத்திகை அதனை தொடர்ந்து தற்பொழுது முப்படை வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெற்று வருகிறது. இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை, அதே போல மத்திய தொழில் பாதுகாப்பு துறை, சிஆர்பிஎஃப், காவல்துறை, தீயணைப்பு படை உள்ளிட்டோர் வந்து அணிவகுப்பு ஒத்திகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அணிவகுப்பு ஒத்திகையின் பொழுது, அதே போல குடியரசு தின விழாவின் பொழுது கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். பள்ளி, கல்லூரி, அதே போல வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்களின் கலை நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு காரணமாக இந்த கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்த பள்ளி கல்லூரிகளுக்கான கலை நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தொடர்ந்தாக இந்த வாகன ஒத்திகையானதும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இன்று இந்த குடியரசு தின விழாவின் பொழுது ஒத்திகை நடைபெற இருக்கக்கூடிய வாகனங்கள் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த வாகனங்களின் ஒத்திகையானது தற்பொழுது நடைபெறவில்லை. 26ஆம் தேதி அந்த வாகனங்களின் ஒத்திகையானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக தற்பொழுது அந்த முப்படை வீரர்களின் அணிவகுப்பு, அதனைத் தொடர்ந்து இந்த சிஆர்பிஎஃப், காவல்துறையினர், அதே போல வந்து பெண் காவலர் படையினர், ஊர்காவல் படையினர், அனைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. குறிப்பாக இந்த குடியரசு தின விழாவின் ஒத்திகையை சென்னை மெரினா கலங்கரை காவல் சாலையில் இருந்து தற்போது வரையிலும் வந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் போர் நினைவு சின்னம் வரை வந்து இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒத்திகையின் பொழுது இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்யப்படும். ஏனென்றால் இந்த கடற்கரை சாலை முழுவதுமே இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற இருப்பதனால் இந்த போக்குவரத்து மாற்றமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காலை 6 மணிக்கு இது தொடங்கிய நிலையில் 9:30 மணி வரையிலும் இந்த போக்குவரத்து மாற்றமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து மாற்றத்தின் பொழுது குறிப்பாக அடையாறிலிருந்து சென்னை காமராஜர் சாலை வரக்கூடிய வாகனங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே செலினா, காமராஜர் சாலையில் நடைபெறும் அந்த குடியரசு தின இறுதி நாள் அணிவகுப்பு ஒத்திகை கொடுத்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி.